வாழ்க வையகம். அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். ஏல்பி ஜோதிடம் நமது குருநாதர் சொல்லுவார், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்னு. நான் வந்து அதை வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது அப்படிங்கிறது தான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காகவே நான் வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுக்காக வந்தேன். எனது ஃப்ரெண்டு வந்து கல்பனாங்கிறவங்க தான் எனக்கு வந்து ஏல்பி ஒரு ஜோதிடர் இருக்குது, 15 நாளில் நம்ம ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்க சொன்ன உடனே யார் என்னன்னு கூட நான் பார்க்கல, யூடியூப்பில் போயிட்டு ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் கேட்டுட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த நாளே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். பேசிக் வகுப்பில் தான், பேசிக் வகுப்புலேயே எனக்கு வந்து அந்த மனதின் என்னோட மனம் ரொம்ப குழம்பி போயிருந்தது. என்ன என்ன, ஏன், எதனால் என்கிற கேள்வி எல்லாமே எனக்குள்ள நிறைய வந்துச்சு. ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நான் என்ன நிறைய ஜோதிடரம் கேட்டு எனக்கு நிறைவு வரவில்லை. ஏஎல்பியில் அந்த பேசிக் கிளாஸ்க்கு படிக்கிறப்ப தான் எனக்கு வந்து அதுக்கான விடை கிடைத்தது. அப்போ அதிலிருந்தே எனது மனம் வந்து அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டோட்டலாக நான் வந்து நல்லா ஃப்ரீ ஆகிட்டேன். அப்புறம் இன்னும் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, நம்ம இதுக்குள்ளே போய் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அடுத்தது வந்து அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணியும் இந்த நட்சத்திர புள்ளி அப்படிங்கிற அந்த ஒன்றை வச்சு நீங்கள் 100 விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நமது குருநாதர் சொல்கிறப்போ எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நான் எனக்குள்ளாக டெய்லியும் ஒரு 2 ஜாதகம் குறைந்தது போட்டு பார்த்து நான் கற்றுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இன்னும் இந்த வகுப்பில் இன்னும் நமது குருமார்கள் எல்லா குருமார்களுக்குமே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவ்வளோ பேருமே எனக்குள்ளாக ஒரு புரிதலை ஏற்படுத்தினார்கள். எல்லாமே ரொம்ப நன்றாக இருந்தது. அதாவது இது வந்து நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம நண்பர்கள் அப்படின்னு இது வந்து விரிந்து கொண்டே போய் எல்லாரும் நிறைவான மனநிலை வாழணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து எனக்கு வந்து ஒரு புரிதலாக அமைந்தது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏல்பிக்குள்ள இன்னும் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. வாழ்க வையகம், வாழ்க.